வணக்கம், இது இந்தி சிக்ஷா தமிழ் தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரவேசிக்காவில் இருக்கக்கூடிய தேர்ட் பேப்பர் ஆதிரை. இது ரெண்டாவது பிரிவில் கடைசி கொஸ்டினாக வரும். இதுக்கு மார்க்கு 15. பூம்புகார் பெற்ற பூங்குடி. முன்னுரையில் இதை எழுதிக்கணும். பூம்புகார் பெற்ற பூங்குடி. சாதுவன் என்ற பெருங்குடி வணிகன் மனைவி, கற்பு கடம் பூண்ட பெருங்குணக்குன்று, பொறுமையின் சிகரம் ஆதிரை. அவள் வரலாற்றை, வாழ்க்கை சிறப்பை இக்கட்டுரையில் விரிவாக காண்போம். பொருள்: இல்லறம் என்னும் நல்லறத்தை ஆதிரை இனிதே நடத்தி வாழ்நாளில் சாதுவன் அவளை விட்டு பிரிந்து கணிகை ஒருத்தியை சார்ந்து கைப்பொருள் இழந்து வீடு திரும்பினான். அந்நிலையிலும் கூட ஆதிரை அவனை வெறுக்காமல் வரவேற்று உபசரித்து அவனுடன் வாழ்க்கை வாழ்ந்தாள். பின்னர் பொருள் ஈட்ட திரைகடலோடி திரவியம் திரட்ட சாதுவன் வணிகர் பலரோடு கடல் கடந்து வாணிகம் சென்றான். விதி யாரை விட்டது? அவன் சென்ற கப்பல் கவிழ்ந்து பலர் இறந்தனர். சிலர் மரத்துண்டுகளை பிடித்து கொண்டு தாய்நாடு திரும்பினர். சாதுவனும் அலை ஒதுங்கி நாகர்வால் மலைப்பக்கம் சென்றான். ஆனால் உண்மை அறியாது உயிர் தப்பி நாடு திரும்பிய சிலர் ஆதிரையிடம் கப்பல் கவிழ்ந்ததில் இறந்தவருள் சாதுவனும் ஒருவன் என்றனர். என்ன செய்வாள் ஆதிரை? கணவனை பிரிந்து உயிர் வாழ விரும்பாத உத்தமி தீப்புகுந்தாள். நெருப்பு அவளை சுடவில்லை, பூ வாடவில்லை, ஆடை கருகவில்லை, சந்தனம் அழியவில்லை. மலர் மகள் போல இருக்க கண்ட அவள், தீயும் என்னை கொல்லாமல் விட்ட தீவினையான் நான் என்று என்ன செய்வேன் என்று ஏங்கி அழுதாள். அப்போது ஓர் அசரீரி வானத்திலிருந்து ஒளித்தது. அந்த அசரீரி அவளுக்கு புது நம்பிக்கையை கொடுத்தது. வாழ்வில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அந்த அசரீரி அவளிடம், உன் கணவன் இறக்கவில்லை. நாகர்கள் வாழும் மலைப்பகுதியில் அலை ஒதுங்கி அங்கே உயிருடன் இருக்கிறான் என்ற செய்தி கூறியது. மேலும் சந்திரதத்தன் என்னும் வணிகன் ஒருவனுடன் கப்பலில் நாடு திரும்புவான் என்று அசரியரி கூற துன்பம் நீங்கிய ஆதிரை கணவன் வரவு நோக்கி பொறுத்திருந்து காத்திருந்தாள். அங்கே நாகநாட்டில் மலைநாட்டில் அயர்ச்சி மிகுதியால் உறங்கிக் கொண்டிருந்த சாதுவனை நாகர்கள் கண்டனர். அவனை எழுப்பினர். நாகர்கள் என்பவர்கள் கல்லும் மாமிசமும், அதாவது ஊனும், தினந்தோறும் உண்ணக்கூடியவர்கள். கடல் வாணிகர்கள். கடலில் வாணிகம் செய்யும் பொருள்களை கவர்ந்து வரும் மக்களை அடித்து உண்பவர்கள். நாகர்கள் மொழி பேசுபவர்கள். அந்த நாகமொழி, நாகர்கள் மொழி சாதுவனுக்கு ஓரளவு தெரிந்திருந்ததால் அவனை கொல்லாமல் தன் தலைவனிடம் அழைத்து சென்றனர். ஆண் கரடியும் பெண் கரடியும் சேர்ந்திருப்பது போல் மனைவியோடு இருந்த நாகன் அந்த தலைவனிடம் தான் துன்பங்கள் அடைந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் சாதுவன் ஒவ்வொன்றாக கூற, அதை கேட்ட நாகர் தலைவன் சாதுவனுக்கு கல்லும் ஊனும் வேண்டுமளவுக்கு கொடுத்து நங்கை உறுத்தியையும் கொடுத்தான். சாதுவனோ, விவ்வுரை கேட்டேன், வேண்டேன் வேண்டேன் என்று நாகர் தலைவனுக்கு அறமுறைக்க தலைப்பட்டான். சாதுவன் அவனிடம் சான்றோர் கல்லையும் ஊனையும் அறவே நீக்கினர். பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உறங்களும் விழித்தலும் போன்றது. நல்லறம் செய்வோர் நல்லுலகும்
தீவினை செய்வோர் நரகமும் அடைவர் என்றான். உடல் என்பது உயிரை விட்டு உடம்பு ஓடும் என்பதை விளக்க கேட்ட நாகர் தலைவனுக்கு சாதுவன் உயிருள்ள காலத்து சிறு துன்பும் கண்டும் வருந்தும் உடல் உயிர் போனால் நெருப்பிலிட்டாலும் உணர்வதில்லை என்றும், கனவில் உயிர் பல இடம் சென்று வருகிறது என்றும் கூறி உடலில் உயிர் இருக்கும் தத்துவத்தை விளக்கினான். இத்தகைய அறிவுரையை கேட்ட நாகர் தலைவன் கள்ளும் ஊனும் தவிர்த்து வாழ முடியாத நிலையை கேட்டு நான் எப்படி வாழ்வது என்று கேட்டான். களம் கவிழ்ந்து பிழைத்து வரும் மக்களை கொல்லாமல் விட்டுவிட வேண்டும் என்று சாதுவன் அவனிடம் கூறினான். அவர்கள் பொருளை கவராமல் இருக்க வேண்டும். வயது முதிர்ந்த விலங்குகளை மட்டுமே தாங்கள் உண்ண வேண்டும் என்று கூறினான். அது கேட்டு மகிழ்ந்த சாதுவன் கூறிய அறிவுரைப்படி ஒழுக்க நெறியுடன் வாழ்வதாக நாகர் தலைவன் உறுதியளித்து தான் வைத்திருந்த சந்தனமரம், ஆடை, பொன் பொருள் எல்லாவற்றையும் சாதுவனுக்கு கொடுத்து சந்திரதத்தன் என்னும் ஒரு வணிகனுடன் கப்பல் ஏற்றி அனுப்பி வைத்தான். அசரியறி கூறியது போல சந்திரதத்தனுடன் கணவன் சாதுவன் வந்ததை கேட்டு ஆதிரை அறம்பல புரிந்து வாழ்ந்தால் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? தன் கற்பு நிலை தவறாமல் பெருமை கேள்வியுற்று தன்பால் முதலில் அமுத சுரபிக்கு உணவு பெற வந்த மணிமேகலைக்கு ஆதிரை பிச்சையிட்டு மகிழ்ந்தாள். இது முடிவுரையாக இவ்வாறு பொறுமையில் சிறந்து கற்பினில் உயர்ந்து மங்கையர் திலகமாக விளங்கிய ஆதிரை சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலையில் ஓர் அழியாத காவியம். இந்த ஆதிரை என்பதுதான், அவளுடைய பிச்சை பாத்திரம்தான் மணிமேகலை கையில் அமுத சுரபியாக திகழ்ந்து அவள் வாழ்நாளில் வறியவர்களுக்கெல்லாம் உணவளித்து சிறப்பிக்க விளங்கியது. இந்த மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார்.